வணக்கம் நண்பர்களே. 1980 வெளிவந்த நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்தின் சுவாரஸ்யங்களை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமல்ல, அது பார்ப்பவர்களை எஜுகேட் பண்ணவும் வேண்டும். இந்திய திரை உலகத்திற்கு உலக அரங்கத்தில் பெருமை சேர்க்கும் இயக்குனர்களுள் ஒருவராக இருக்கும் வங்காள மொழி இயக்குனர் மிருனான் சென் சொன்ன கருத்து இது. இல்லாததை இருப்பதாக நம்ப வைப்பதே சினிமா. அது வெகு ஜனங்களிடம் வெறும் கனவுகளை மட்டுமே வளர்க்காமல் சினிமா சாதனம் மூலமாக சிறந்த கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதன் வாயிலாக படம் ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும். திரை முன்பாக வந்து உட்காரும் பார்வையாளனிடம் மண்டி கிடக்கும் பாமரத்தனத்தை விரட்டி அடிப்பதையே நோக்கமாக வைத்து ஒரு திரைப்படைப்பாளி தனது திரைப்படங்களை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் சினிமா மக்கள் சாதனமாக மதிக்கப்படும். எந்த ஒரு கலையும் இயல்பானதாக யதார்த்தத்தின் எல்லை கோட்டை தாண்டாததாக இருப்பது அவசியம். அப்போதுதான் அதன் தாக்கத்தால் ஆக்கப்பூர்வமான பயன்கள் விளையும். படைக்கும் கலைஞர்கள், பார்க்கும் ரசிகர்கள் என இரு தரப்பினரும் இதை உணர்ந்து செயல்படும் கட்டாயத்தில் இருக்கின்றோம். கலை கலைக்காகவே என்கின்ற நிலை மாறி கலை மக்களுக்காகவே என்ற ஆரோக்கியமான அலை உருவாகிவிட்ட காலகட்டம் இது. சினிமா சாதனத்தை மக்கள் சாதனமாக்கும் முயற்சியில் சில கலைஞர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதற்காக தங்களது சிந்தனைகள் கற்பனைகளை புதிய பாதையில் புதிய கோணத்தில் செலுத்தி சினிமாவை செழிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புனித பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமான படைப்பாளிகளின் வரிசையில் முன்னிலை வகிப்பவராக இயக்குனர் மகேந்திரன் மதிக்கப்படுகிறார். சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்கும் பொறுப்பை எடுத்துக்காட்டி அதை பக்குவமாய் அவனுக்கு உணர்த்தும் கடமை உணர்வை மறக்காமல் இளைய சமுதாயத்தின் மத்தியில் தைரியம் தன்னம்பிக்கையை ஊட்டும் திரைப்படங்களை உருவாக்குவதையே கொள்கையாக வைத்திருப்பவர் மகேந்திரன். இந்த அடையாளங்களோடு அவர் உருவாக்கிய முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் படங்கள் சமுதாயத்தில் சிறந்த வரவேற்பை வாங்கி வந்தது. அந்த வரிசையில் மகேந்திரனின் சிந்தனையில் மலர்ந்த நெஞ்சத்தை கில்லாதே படத்தையும் சேர்த்து கொள்ளலாம். தேவி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் 1980 வெளிவந்த நெஞ்சத்தை கில்லாதே மக்கள் மன்றத்தின் மகத்தான ஆதரவுடன் வெள்ளி விழா கொண்டாடிய படமாகும். வணிக ரீதியாகவும் வசூலை வாரி குவித்த மாபெரும் வெற்றி படமாகவும் இது இருக்கின்றது. திரை உலகத்தில் வெள்ளி விழா நாயகன் என வர்ணிக்கப்பட்ட நடிகர் மோகனையும் நடிகை சுகாசினியையும் திரை உலகத்திற்கு தந்தது இந்த படம்தான். மோகன் கதாநாயகனாகவும் சுகாசினி கதாநாயகியாகவும் அறிமுகமாக இந்த புது முகங்களோடு புகழ்முகம் பிரதாப்போத்தன் முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றினார். இளையராஜா இசை அமைக்க எழுதி இயக்கியிருந்தார் மகேந்திரன். மோகனும் சுகாசினியும் காதலர்கள். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கும் பக்குவப்பட்ட இந்த காதலர்களுக்கு இரு வீட்டிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலே இருக்கிறது. காதல் கனிந்து பெற்றோர்களின் சம்மதத்துடன் கல்யாணமும் கைகூடி வரும் நேரத்தில் காதலர்கள் வாழ்க்கை வசந்தத்தில் அடியெடுத்து வைக்க முடியாதபடி தடை விழுகின்றது. சுகாசினியின் அண்ணி வடிவத்தில் வில்லன் விஸ்வரூபம் எடுக்கின்றான். எப்படி? சுகாசினி ஒரு சுட்டித்தனமான பெண். அண்ணியை சீண்டுவதற்காக குளிக்க வைத்திருந்த தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து விடுகின்றார். அதில் குளித்த அவர் அன்னிக்கு உடம்பெல்லாம் தீயாய் எரிய அவளுக்குள்ளே இருந்த மிருகம் விழித்து கொள்ள
வில்லியாக விஸ்வரூபம் எடுக்கின்றாள். என்னோட உடம்பு எரிஞ்சதை போல உன்னோட மனசு எரிஞ்சி பொசுங்க நின்றி என்கின்ற ஆத்திரத்தில் கல்யாண ஏற்பாடுகளுக்கு தயாராக இருந்த மோகன் வீட்டில் சுகாசினி நடத்தை தவறியவள் என்ற ஒரு அபாண்டத்தை அவர்கள் நம்பும்படியே சொல்கின்றாள். இதனால் கல்யாணமும் தடைபடுகின்றது. காதலனே தனது கற்பை சந்தேகித்த கோபத்தில் சுகாசினி பிரதாப் போத்தனுக்கு வாழ்க்கைப்படுகின்றார். அதேபோல மோகனும் வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடந்துவிடுகின்றது. வாழ்க்கை பயணத்தில் வெவ்வேறு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்ட மோகனும் சுகாசினியும் அவரவர்கள் பாதையில் பயணப்படுகின்றார்கள். திசை மாறி போன அவர்கள் நகரத்தில் குடியேறிய போது அங்கே எதிர்பாராத வகையில் ஒரே பிளாட்டில் வசிக்கும்படியான சூழ்நிலை உருவாகி போகின்றது. அப்போது அந்த முன்னாள் காதலர்களுக்கு நடுவே உணர்ச்சிகரமான போராட்டம் ஆரம்பமாகின்றது. உயிரோட்டமான ஒரு காதலை புதிய கோணத்தில் காட்டிய கலை காவியமாக இருக்கும் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்தின் கதை இதுதான். காதல் புனிதமானது, மலரை போன்ற மென்மையானது, தென்றலை போல சுகமானது என வர்ணனை செய்வோமே. இந்த வர்ண ஜாலத்தை உணர மட்டுமே முடியும். இதயத்தில் மழை பெய்யும் இந்த உணர்வுகளுக்கு காட்சி வடிவம் தந்து செலுலாய்டு சிற்பமாக்கி கண்களுக்கு விருந்து வைத்தார் இயக்குனர் மகேந்திரன். நெஞ்சத்தை கில்லாதே படத்தின் வாயிலாக வடிவமைத்து வைத்திருந்த கற்பனை கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து உழவ விட்டு திரை பிம்பங்களாக கேமராவின் உதவியுடன் பதிவு செய்து தந்திருந்தார் இயக்குனர் மகேந்திரன். சில படங்களை வசனத்தை கேட்டே அறிந்து கொள்ளலாம், ஆனால் சில திரைப்படத்தை பார்த்துதான் உணர முடியும். நெஞ்சத்தை கில்லாதே மாதிரி விஷுவல் முக்கியத்துவம் உள்ள படங்களை பார்க்கும் பார்வையாளன் அந்த படத்துடன் ஒன்றி போய் பார்த்தால் மட்டுமே அதன் அருமையை அறிய முடியும். அந்த வகையான ஒரு அபூர்வமான படைப்புத்தான் நெஞ்சத்தை கில்லாதே. இந்த ரகமான படங்களை கலைப்படம் என்கின்ற முத்திரையை குத்தி அந்த திரை காவியத்தை மக்களோடு இணக்கம் ஏற்படுத்தி விடாமல் அந்நியப்படுத்தி வைப்பதுதான் வேதனை. கலைப்படம் என்பது மேதாவித்தனம் விளையாடும் மேல்தட்டு வர்க்கத்துக்கு மட்டுமே புரியும்படியான ஸ்டைலில் தான் படமாக்கப்பட்டிருக்கும். அது நடுத்தர மக்களையும் பாமர மக்களையும் தீண்டாமை மனப்பான்மையோடு தான் அணுகும் என்கின்ற இந்த நினைப்புதான் வெகு ஜனங்கள் கலைப்படங்கள் மேல் வெறுப்புக்கு காட்டுவதற்கு காரணம். ஆனால் நெஞ்சத்தைக்கில்லாதே வெகு ஜனமும் விரும்பும் கலைத்தன்மை உள்ள படமாக இருந்ததால் மக்கள் மன்றம் முன் படத்திற்கு நல்ல வரவேற்பு பெருகியது. வசூலை குவித்ததோடு வெள்ளி விழாவையும் தாண்டி 52 வாரங்கள் ஓடி சரித்திரம் குறித்து படமானது. சிண்டிகேட் வங்கியில் பணிபுரிந்து வந்த நடிகர் மோகனை திரை நட்சத்திரமாக மாற்றிய படம் இது. அறிமுக நாயகன் மோகனிடம் இருந்த இளமையும் சராசரி இளைஞனுக்கே உரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகும் இயல்பான நடிப்பும் தமிழ் ரசிகர்களை வசீகரம் செய்ததால் தமிழ் திரை உலகில் மோகன் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக அங்கீகாரம் செய்யப்பட்டார். ஒரு குடும்ப பெண்ணுக்கே உரிய இயல்பான அழகுடன் கலை குடும்பத்து வாரிசாக வந்த சுகாசினிக்கு கேமரா விளையாடலில்தான் விருப்பம் இருந்தது. ஆகவே திரைப்படக் கல்லூரியில் கேமரா தொழில்நுட்பம் சம்பந்தமான படிப்பை முடித்துவிட்டு கேமராமேன் அசோக் குமாரிடம் கலை பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார் சுகாசினி. அவரிடம் இருந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகும் துடுக்குத்தனமும்
கேமரா உதவியாளராக வேலை செய்யும் சுறுசுறுப்பும் இயக்குனர் மகேந்திரனை கவர்ந்து இழுத்தது. உடனே நெஞ்சத்தை கில்லாதே படத்திற்கு அவரை கதாநாயகி ஆக்கிவிட்டார். ஆராதனை செய்யும் அழகும் அபாரமான நடிப்பாற்றலும் அமைவது சில நடிகைகள் இடத்தில் மட்டும்தான். அந்த தகுதியை தாங்கி வந்த நடிகையாக சுஹாசினி இருந்தார். எதிர்காலத்தில் சிறந்த நடிகையாக வலம் வருவதற்கான அடையாளங்களை தனது அறிமுக படத்திலேயே பதிவு செய்திருந்தார் இந்த குடும்ப நாயகி. படத்துக்கு உயிரோட்டமாக இருந்து உதவியது இளையராஜாவின் இசை. உணர்வு பூர்வமான பின்னணி இசையும் மென்மையான இசை மெட்டுக்களும் படத்துக்கு இதயமாக இருந்தது. பருவமே புதிய பாடல் பாடு போன்ற இதயத்தை வருடி கொடுக்கும் பாடல்கள் இதில் இடம்பெற்றது. திரைப்படம் என்கின்ற பெயரில் குப்பை கூளங்களை குவித்து கொண்டிருப்போர் நடுவே கலை நயத்தோடு உணர்வு பூர்வமான ஒரு காதலை காவியமாக படைத்து காட்டிய இயக்குனர் மகேந்திரனின் திரை காவியங்களில் நெஞ்சத்தை கில்லாதேவுக்கு எப்போதுமே சிறப்பு சிம்மாசனம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.